காலையில் 6 மணி ஏந்து போங்க. ஏந்தவுடனே சுட சுட வீட்டில் டீ போட்டு தராங்க. அப்படியே அந்த சுட சுட டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்து வந்து கொஞ்ச நேரம் கையில் ரிலாக்ஸேஷனாக ஒரு 8 மணி வரைக்கும் பொழப்பு ஓட்டும். அப்படியே ஓட்டி பார்த்து முடித்தவொடனே பார்த்தோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போனால் சுட சுட இட்லி கூட கொஞ்சம் சாம்பார் சட்னி வைக்கிறாங்க, சாப்பிட்றோம். சாப்பிட்டு மணி பார்த்தா 9, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தூங்கணும். தூங்க ஆரம்பித்தேன்னு சொன்னி 9:30 மணிக்கா கரெக்டாக தூங்கி வந்து பார்த்தா 1:00. திருப்பி சாப்பிட்ணும் இல்லைங்க, போகிறோம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு 1:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. உக்காஞ்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டு உடனே தூங்கக்கூடாதுங்க, அதுதான் வீட்டில் சொல்லியிருக்காங்க உடம்பு கெடுதலுன்ட்டு. திருப்பி 2 மணிக்கு அப்போ படுத்தேன்னா 4:30 மணிக்கு இப்பா ஏந்திருப்பா டீ சாப்பிடுன்னு சொல்லுவாங்க வீட்டில். உடனே அப்போ ஒரு டீயை சாப்பிட்டு திருப்பி அப்படியே நடந்து வந்தேன் செஞ்சிங்களா, இயற்கையாக கையில் வந்து உக்காஞ்சிக்கிட்டு காத்தோட்டமாக இருப்போம். இங்கே பாருங்கள், சுற்றி இயற்கை தான், வயல் காடு, புங்கமரம் நகல் அருமையாக இருக்குதுங்க. அப்படியே உக்காந்துன்னு பார்த்தோன்னா 6:00 பொழுது போனால் வீட்டில் கேட்பாங்க, பொழுது போயெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்ட்டு. திருப்பி போவோம் வீட்டுக்கு. போனோன்னா கொஞ்ச நாள் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 8:00 திருப்பி சாப்பிட்ணுங்க. வீட்டில் திருப்பி சூடாக சாப்பாடு போடுறங்க. சாப்பிட்டோமா திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் உக்காந்து அப்படியே இருந்தால் அப்பா பால் குடிப்பா, பால் குடிச்சிட்டு தூங்குப்பான்னு சொல்கிறாங்க வீட்டில். இதுவும் நல்லா தாங்க, இது பால் குடித்தோமா உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அருமையான ஒரு தூக்கம் வருது. அப்படியே போய் படுத்துங்க, திருப்பி காலைல பார்த்தா 6:00 திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுதான் இப்படியே போயிட்டு இருக்கு இந்த 16 நாளாக. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம், இதுவும் நல்லா தாங்க இது. ஓகேங்களா?